அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வத்தின் இரவு வானியில் இருக்கே. சரியாக இரவு 7 மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தேதி ஜூன் மாதம் 4ஆம் தேதி, சரியாக 7 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரையிலும் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் விவசாயம் சார்ந்த பணிகள், அதாவது விவசாயிகள் இந்த டைமில் அறுவடை பண்ணுறீங்களோ என்ன பண்ணி பண்ணுறீங்களோ அவங்களாம் நம்ம தயவு செஞ்சு நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அந்த குரூப்பில் கேட்கலாம். இன்றைக்கிலிருந்து, அதாவது இன்னையிலிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக மழை பெய்யிருக்கிறது. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா மத்திய உள் மாவட்டங்கள் அதிகமாக பயனடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான இடங்களில் ஒரு கோடை காலத்தில், இப்போ கோடை காலம் முடிந்து இப்போ தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த சீசன்ஸில் அதிகமாக மழை பெய்யுறது இதுவே முதல் முறை. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாடு முழுதுமே பரவலாகவே பல்வேறு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலும் குறிப்பாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், வட கடலோரம், வட கர்நாடக எல்லையோர பகுதிகள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், டெல்டா உள்பகுதிகள், டெல்டா கடலோரம், எல்லாமே எல்லாம் இங்கே இந்த பகுதியில் பெய்யும் இந்த பகுதியில் பெய்யாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா பகுதிக்குமே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்குற உங்கள் பகுதிக்கு மழை பெய்யும் கண்டிப்பாக. இன்னிலிருந்து அடுத்த 5 நாட்களுக்கு எதிர்பார்க்க இன்றைக்கே நைட்டு பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வெப்பச்சலனம் மற்றும் காற்று சுழற்சி காரணமாக இந்த மழை என்பது பெய்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காலை வானிலைக்கு சந்திக்கலாம்.